நான் உங்கள் சின்னத்திரை நடிகர் சிவகுமார் பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயமும் எல்லாருமே இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த கொரோனாவுக்கு எதிரான விஷயங்கள் தான். நம்மளை நோக்கி ஒருத்தர் சண்டை போட ஆயுதத்தோடு வந்தான்னா நாமளும் எதிர்த்து நின்று போராடி அவனை ஜெயிக்கலாம். ஆனால் இந்த கொரோனா நமக்கு கண்ணுக்கே தெரியாத எதிரி. அதோட இன்னும் உலக நாடு எந்த நாட்டிலையுமே இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கலை, இதை அழிக்கிறதுக்கான மருந்து கண்டுபிடிக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே வழி தான் சிறந்த வழி. நம்ம பாரத பிரதமர், தமிழக முதல்வர், சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்க எல்லாம் கேட்டுக்கிற மாதிரி நம்ம வீட்டிலே இருந்து தான் இதை அழிக்க முடியும். வீடியோவில், வாட்ஸ்அப்பில், நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க, இத்தாலியில் ஃப்ரான்ஸ்லாம் எவ்வளோ பேர் கொத்து கொத்தா சாகுறாங்க. அவங்களாம் இந்த 144 சரியாக கடைபிடிக்காமல் இப்படி ஒரு இதை அவங்க தெரியறதுக்கு முன்னாலேயே நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்ம அரசாங்கம் இந்த விழித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலேயே இருப்போம் அப்படிங்கிற இந்த வாசகங்களோட நம்ம தமிழக முதல்வர் நம்ம எல்லாரையும் கேட்டுக்கிறாரு. அந்த 144 சட்டத்தை நாம் மதித்து, அதை நம்ம மதித்து நம்ம வீட்டிலே இருக்க தான் நம்ம அரசாங்கத்துக்கும், நம்ம சந்ததியினருக்கும், நம்ம உறவினர்களுக்கும், நம்ம நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம செய்கிறக்க பயனாக இருக்கும். அதனால் எல்லோரையும் உங்களை வேண்டி விரும்பி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், வீட்டிலே இருங்க ப்ளீஸ், வீட்டில் இருப்போம், கொடிய கொரோனாவை விரட்டி அடிப்போம். நன்றி.